சத்ரிய வேந்தன் அத்தியாயம் 56. கொடும் பாதகன். சாட்சிகள் ஏதுமில்லை என தவறு செய்து விடாதே. உன் வினையை நீதான் அறுத்திட வேண்டும். நவீரன் தனது கொடன் செயல்களையும் வதைகளையும் பாவங்களையும் யார் பார்வையும் தீண்டாத வண்ணம் செய்து வந்தான். அவனுடைய தாயார் அருமை சகோதரிகளிடம் கூட தெரிவித்ததில்லை. ஏன், அவர்களுக்கு சிறு சந்தேகம் தோன்றபடி கூட அவன் நடந்து கொண்டதில்லை. வைகாசி திருவிழாவில் நடைபெற்ற மற்போரில் முதன்முறையாக வெற்றி வாகை சூடிய பொழுது கிடைத்த பரிசும் பாராட்டும் மரியாதையும் நன்மதிப்பும் நவீரனுக்கு ஒருவித போதையை கொடுத்தது. மீண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவன் மனதில் மழை போல ஓங்கி உயர்ந்து நிற்க அதிக பயிற்சி எடுத்து அடுத்த வருடமும் வெற்றி வாகை சூடினான். அதன் பிறகே அவனுக்குள் புதிதாய் ஒரு அகம்பாவம் முளைவிட்டது. நவீரன் மேற்கொண்ட கடும் பயிற்சிகளினால் அவனுடைய குரு நெடுமாறனாரிடம் நன்மதிப்பு பெற்றான். மக்கள் அவனுடைய தொடர் வெற்றிகளால் அவனை கௌரவித்தனர். அவனுக்கு நாடெங்கிலும் மதிப்பும் மரியாதையும் கூடியது. ஆனால் நவீரன் அவனுடைய வீரத்திற்கு கிடைத்த மதிப்பை பயமாக மாற்றி அவனுக்கு வேண்டியதை அப்பாவி மக்களிடம் இருந்து அடைந்து கொண்டான். அவனுடைய குடும்பத்தினரின் நற்குணம் அவன் தெளிவுற அறிந்ததே. ஆகையால் தான் அவர்களுக்கு தெரியாமல் தனது தீய செயல்களை செய்து வந்தான். பணம் பொருள் பறித்தல் தொடங்கி நில அபகரிப்பு வரை தனது செயல்களை நீடித்தான். அவனுக்கு உதவியாய் நெடுமாறனாரின் சீடர்கள் 5 பேரை உபயோகித்து கொண்டான். அந்த சீடர்கள் இவனிடம் தன் நேரடியாக பயிற்சி பெறுகிறார்கள் என்பதோடு இவனிடம் அதிக விசுவாசமானவர்களும் கூட. அவனுடைய தீய செயல்களால் அதிக பணம் கிடைத்தது. அந்த பணத்தில் அவனிடம் பணிபுரியும் சீடர்களுக்கும் அள்ளி கொடுக்க அவர்களின் விசுவாசம் அளவுக்கு அதிகமானது. அவனுக்காக அவர்கள் எதையும் செய்வார்கள். ஆகையால் தான் தற்சமயம் நவீரன் இறந்த பிறகும் அவன் இறப்பிற்கும் பழிவாங்க அவன் சகோதரர்களோடு இணைந்து செயல்படுகின்றனர். பணத்தை அபகரிப்பதோடு நவீரன் திருப்தி அடைந்திருக்கலாம். ஆனால் தீய எண்ணங்களால் அகம்பாவத்துடன் இருந்தவனின் பார்வை இளம் பெண்களின் மீது விழுந்தது. அவர்களின் கொடிய காலமாய் அமைந்து விட்டது. அவர்களின் மானமும் உயிரும் இவனால் சிதைந்து சின்னாபின்னமானது. மன்னிக்க முடியாத பெரும் பாவங்களை செய்து கொண்டிருந்தவனின் பார்வை நிலவிக்காவின் மீது விழுந்தது. அவளுடைய வாழ்வை புரட்டி போடும்படி ஆனது. நெடுமாறனார் அவளை அறிமுகம் செய்து வைத்த பொழுதே அவனின் வக்ர புத்தி தலை தூக்கி இருந்தது. தக்க தருணத்திற்காக காத்திருக்கலானான். இது போன்ற தருணத்தில் ஒரு நாள் நவீரன் தன் வீட்டில் நிலவைக்காவும் தாயாரும் இருப்பதை கவனித்தான். அவனையும் மறந்து அவளை விழிகளால் பருகத் தொடங்கியதை நவீரனின் தாயார் கவனித்து விட்டார். நவீரனின் தாயாருக்கு மகனின் விகல்பம் புரியவில்லை. அவர் அறிந்து மகன் கவனிக்கும் முதல் பெண் நிலவிக்கா. ஆகவே அவன் நிலவிக்காவை விரும்புகிறான் என்று எண்ணிக்கொண்டார். அந்த கள்ளம் கபடம் இல்லாத தாயின் மனம் மகிழ்ந்தது. அன்று நிலவிக்கா அவள் இல்லம் திரும்பியதும் மகனிடம் இது குறித்து பேச வேண்டும் என்று அவனின் தாயார் எண்ணினார். நிலவிக்காவை பொதுவாக தனியே அனுப்புவதில்லை. காலையில் கைலன் அல்லது சேந்தன் உடன் வீட்டிற்கு வருவாள். திரும்பும் பொழுது நவீனின் தாயார் அழைத்து செல்வார். மகனின் நேசம் தந்த மகிழ்ச்சியோடு நிலவிக்காவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு இல்லம் திரும்பியவர் வழியில் நவீரன் எங்கோ செல்வதை பார்த்தார். இவன் ஆற்றங்கரையோரம் எங்கு செல்கிறான்? இது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி ஆயிற்றே. மழைக்காலம் வேறு, ஏற்கனவே வானம் இருண்டு இருக்கிறது. இப்பொழுது எங்கு செல்கிறான் என்று எண்ணியபடி அவனை பின்தொடர்ந்தார். அங்கு நவீரன் தனது 5 சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் பேச்சை கவனித்த தயாருக்கு தலை கிறுகிறுத்தது. மனதில் பெரும் பாரம் குடிக்கொண்டது. தன் மகனின் இன்னொரு முகம் அறிந்தவரின் விழிகளில் நீர் சுரந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது ஒரு சில அபகரிப்பு பற்றியும் அதற்கு தடையாய் இருந்த குடும்ப தலைவரின் கை உடைத்ததை பற்றியும். இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இது எத்தனை காலமாக நடக்கிறதோ என எண்ணி அழுகையில் கரைந்தாள் அந்த தாயார். அவன் பல கொலை குற்றங்களையே சாதாரணமாக செய்யக்கூடியவன் என அறிந்திருந்தால் அவரின் நிலை இன்னும் மோசமாய் இருந்திருக்கலாம். அதற்குள்ளாக அவர்களின் பேச்சு நிலவிக்காவை பற்றி வந்தது. தன் அன்னை கவனிக்கிறார் என்பதை அறியாமல் நவீரன் பேசிக் கொண்டிருந்தான். பாருங்கள், குருவை வரும் மாதம் வெளியூரில் நடக்கும் மற்போர் போட்டிக்கு அழைத்து சென்று விடுங்கள். நிலவிக்கா தனியாக இருப்பாள், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று தன் திட்டத்தை கூறிக்கொண்டிருந்தான். குருவே, நீங்கள் அவர்களை மணந்து கொள்வீர்கள் என்று நினைத்தோம்.
என்றான் ஒருவன் தயங்கியபடி. சீடர்கள் அனைவருக்கும் மல்யுத்த குரு நெடுமாறனார் மீது நன்மதிப்பு அதிகம். அவர்களின் ஒற்றை மகளுக்கு கொடுமை செய்ய வேண்டுமா என்று மனதின் ஓரத்தில் உறுத்தியது. என்னடா நல்லவர்கள் வேஷமா? தன்னுடைய இதழ்களை இகழ்ச்சியாக சுழித்து கேட்டபடி, உங்களுக்கு அது பொருந்தாது, எனக்கும் சேர்த்துதான் என்று முகமிருகி விழிகள் சிவந்து கூறி அவனுடைய கோபத்தை பறைசாற்றினான் அவ்வீரன். அப்படியெல்லாம் இல்லை குருவே, தோன்றியதை கேட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்கள் மகிழ்ச்சி தானே எங்களுக்கு முக்கியம், நீங்கள் சொல்வதை செயல்படுத்தி விடுகிறோம் என்றான் உண்மையான விசுவாசத்தோடு. அவன் கோபமான தோற்றத்தில் உள்ளுக்குள் நடுக்கம் பிறந்திருந்தது அவன் சீடர்களுக்கு. அது அவர்களின் குரலிலும் வெளிப்பட்டது. அவளிடம் ஒரு நாளில் சலிப்பு தோன்றிவிடாதா என்றான் அவரின் மீண்டும் மகிழ்ச்சியாக. ஒரு தாயால் இந்த வார்த்தைகளை எப்படி கேட்க இயலும்? உடலெல்லாம் வியர்க்க, கண்களில் நீர் நிற்காமல் வழிய, தன் கரங்களால் காதினை பொத்தி கொண்டால் இதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாது, அவன் பேசுவதை கேட்க முடியாது என்று மனம் கதறிய அளவும் தளர்ந்த நடையோடு இல்லத்திற்கு திரும்பி நடந்தார். அவனை சுமந்த வயிறு எரிந்து கொண்டிருந்தது. அவருடைய கெட்ட நேரமாய் மழை வரப்போவதால் தனது பேச்சினை முடித்துவிட்டு திரும்பிய நவீனின் பார்வையில் ஓய்ந்து போய் நடக்கும் அவனுடைய தாயார் விழுந்து விட்டார். அவரின் நடையை பறைசாற்றியது. அவர் இங்கு நடந்த பேச்சுவார்த்தையை கவனித்து விட்டார் என்று அவ்வளவுதான். நவீனனுக்குள் இருக்கும் மிருகம் யாருக்கும் மடங்கா வண்ணம் விஸ்வரூபம் எடுத்தது. தாயார் அறிந்தால் போதுமே, தானாகவே சகோதரர்கள் குரு என விஷயம் பரவிவிடுமே. பிறகு இந்த சுகபோக வாழ்க்கை, மன்னரின் நன்மதிப்பு, மக்களின் பயம் மரியாதை என எதுவும் இருக்காதே. பழகிவிட்ட போதையை நொடியில் உதர முடியுமா? கொடும் பாவியால் சிறைவாசம் அனுபவிக்க முடியுமா? அப்படி நடக்க நவீரன் அனுமதிப்பானா? அவனுக்குள் இருக்கும் மிருகம் அனுமதிக்குமா? நிச்சயமில்லை. விபரீத எண்ணங்களோடும் மனம் நிறைய வெறியோடும் தயாரை தொடர்ந்து நவீரனும் வீட்டுக்கு சென்றான். அவன் வீட்டினுள் நுழைந்த சிறிது நேரத்தில் மழைத்தூறல் தொடங்கியிருந்தது. இந்த ஆண்டு மழை சற்று அதிகம்தான். அத்தோடு வானத்தில் இருட்டும் பெருமழை பெய்யும் என்று உணர்த்தியது. வீடு முழுவதும் தேடினான். இன்னும் அவன் சகோதரர்கள் திரும்பவில்லை. மழை தொடங்கிவிட்டதால் இப்பொழுது திரும்ப மாட்டார்கள் என்பது அவன் திட்டத்திற்கு சாதகமாக போய்விட்டது. அழக்கூட சக்தியேற்று படுக்கையில் சாய்ந்திருந்த தாயின் முகம் அவனை சிறிதும் அசைக்கவில்லை. அவனுடைய தாயார் அவனை கவனித்ததாகவே தெரியவில்லை. சிந்தை ஏதேதோ பயணிக்க விழிகளில் நீர் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது. கணவர் இறந்த பின்பு கூட தைரியமாக தன் மகன்களை கரை சேர்த்தவர் மகனின் ஒழுங்கீன நடவடிக்கையில் முற்றிலும் தளர்ந்து போனார். தம்பிகள் வரும் முன் காரியத்தை சாதிக்க வேண்டுமே என்று எண்ணியவன் அவன் எண்ணத்தை செயல்படுத்த தொடங்கினான். சிறிது நேரத்தில் அந்த தாய் துடிக்கும் சப்தம் கேட்டது. அது சிறிது சிறிதாக அதிகரித்தது, பின்னர் மெதுவெதுவாய் அடங்கியது. ஆம், தாயாரின் சுவாச குழாயையும் பாயையும் அடைத்து அவரின் உடல் கூட்டிலிருந்து உயிரை பிரித்து விட்டான் அந்த பாதகன். உயிரற்று கிடந்த தாயின் உடலை பார்த்து வெற்றி சிரிப்பு வந்தது நவீரனுக்கு. என்ன மூர்க்கத்தனம், எத்தனை கொடூரம்! சாட்சியின்றி சப்தமின்றி செய்த கொலை அவன் வாயிலேயே வெளிப்படும் நேரம் தொலைவில் இல்லை என்பதை அறியாமல் சிரித்தான் அந்த கொடூரன். உயிரற்ற அன்னையின் உடலை உறங்குபவரை போன்று படுக்க வைத்து போர்வை போர்த்து விட்டான். வீடு திரும்பிய தம்பிகளிடம் தாயார் உடல்நிலை சரியில்லாமல் உறங்குகிறார்கள், தொந்தரவு செய்ய வேண்டாம் என கட்டளையிட்டான். மறுநாள் பொழுது அழகாய் புலர்ந்தது. முந்தைய தினம் பெய்த பெருமழை ஓய்ந்திருந்தாலும் தூறல் நிற்கவில்லை. விடியலில் பயிற்சிக்காக எழுந்த கயிலனும் சேந்தனும் தயாரினும் எழாமல் இருக்கவே பதறிப்போயினர். முந்தைய தினமே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நடமாடாமல் இருந்தது சற்று அதிர்ச்சிதான். ஏனெனில் இதுவரை தாயார் அப்படி இருந்ததில்லை. ஆனால் தமையன் கூறும் பொழுது எதிர்த்து பேச இயலவில்லை. அதுவும் அன்னையை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தெரிவித்த பிறகு மீறவும் முடியவில்லை. இப்பொழுதும் தாயாரினும் எழாமல் இருக்க சகோதரர்களுக்கு பதற்றம் தொற்றி கொண்டது. நவீரன் மட்டும் மிகவும் சாதாரணமாக இருந்தான். அவனிடம் மெல்ல தயங்கியபடி, அண்ணா, தாயார் என்று கேள்வியாக கேட்க எதுவுமே தெரியாதவன் போல, நேற்று உடல்நிலை சரியில்லை, எழுப்ப வேண்டாம் என்றார்கள். இன்னுமா உறங்குகிறார்கள்? சென்று பாருங்கள் என்றான் சாதாரண குரலில். கயிலனும் சேந்தனும் தயாரை எழுப்ப அவரின் உடல் வெப்பமாற்றி இருந்தது.
பதிப்பை பரிசோதிக்க தாயாரின் உண்மை நிலை அவர்களுக்கு புரிந்துவிட்டது. வாழ்வின் பெரிய இடி நேற்று வரை உடனே இருந்த தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்த தாயார் இனி இல்லை என்பதை நம்பவே முடியாமல் கதறி அழுதனர். அனைவருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட செய்தி கேட்டதும் துடித்துடித்து போன நிலவிக்கா அழுகையில் கரைந்தால் எவ்வளவு தேற்றினாலும் தீராத துயராய் அமைந்துவிட்டது அந்த அன்பு அணையின் மரணம். சில நாட்கள் தானே, வெறும் 3 வாரங்கள் தானே கடந்திருக்கும். அவ்வளவுதானா, அவ்வளவுதானா எனக்கு தாய்ப்பாசம் கொடுத்து வைத்திருக்கிறது இந்த எண்ணம் மனதில் ஓயாத அலையாய் நிலவிக்காவின் மனதில் அடிக்க அவள் அழுதழுது ஓய்ந்தாள். சில நாட்களாய் பெய்த தொடர் பெருமழையால் ஆங்காங்கு வெள்ளப்பெருக்காய் இருக்க புகழனால் தாயாரின் உடலை காண கூட வர இயலவில்லை. நவீனனின் தாயார் இறந்து சில தினங்கள் கடந்திருந்தது. நிலவிக்காவால் இன்னும் நடந்து முடிந்த நிகழ்விலிருந்து மீள முடியவில்லை. முந்தைய நாள் நன்றாக தன்னுடன் பொழுதை கழித்த தாயார் இரவோடு இரவாக இருந்திருந்தது அவளுக்கு நம்பவே முடியவில்லை. தங்கள் தாயின் மரணத்தால் தங்களை விட அதிகமாய் துடிக்கும் நிலவிக்காவின் மீது கயிலனுக்கும் சேந்தனுக்கும் மிகுந்த பாசம் உண்டாயிற்று. தங்கள் துயரை மறந்து அவளை தேற்றினர். அப்பொழுதுதான் நெடுமாறனார் முன்பே வருவதாய் ஒப்புக்கொண்ட மற்போர் போட்டிக்கு தலைமை தாங்குவதற்கான நாளும் வந்தது. நெடுமாறனார் காலையில் சென்றுவிட்டு மாலை திரும்புவதாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் மகளை தனியாக விட்டுவிட்டு சென்றார். தாயின் மரணம் நவீரனை தடுத்திடுமா என்ன? அவன் செய்த கொலையே இதற்காகத்தானே? நெடுமாறனார் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் நவீரன் நெடுமாறனார் இல்லத்திற்கு வந்திருந்தான். வரவேற்பாய் பேசி பதில் கூறி அனுப்ப முயன்ற நிலவிக்காவிடம் தனது முறுக்கத்தனத்தை பிரயோகிக்க தொடங்க சில நாட்களாய் சரிவர உண்ணாத உடலில் அவனை எதிர்க்க துணைவில்லை என்பதை அறிந்து ஓட முற்பட்டாள். நவீரன் வழியில் நிற்பதால் அவனை தாண்டி முன்வாசல் வழியே ஓடுவது என்பது சாத்தியமில்லாது போயிற்று. ஏற்கனவே அழுதழுது வறண்டிருந்த தொண்டையால் கத்தவும் இயலவில்லை. அவள் கத்த நினைத்தாலும் அது வெளியில் கேட்டுவிடாத அளவு பெருமழை தொடங்கியிருந்தது. சில நாட்களாய் விட்டுவிட்டு பெய்து வரும் பெருமழையால் ஆற்றில் நீர் கரை புரண்டு ஓடியது. இப்பொழுதும் வெள்ளம் வரலாம் என்னும் நிலைதான். பின்வாசல் வழியே செல்லவும் முடியாத அளவு மழை வழுக்க தொடங்கிவிட்டது. நவீனிடம் இருந்து தப்ப வேறு வழியில்லை என்று உறுதியாக தெரிந்த பின்னர் தன்னுடைய மானம் காப்பாற்ற அவனிடமே கெஞ்ச தொடங்கினாள். நான் உங்களின் சகோதரி போன்றவள், என்னிடம் இப்படி நடந்து கொள்வது முறையா? என்னை விட்டுவிடுங்கள் என்று கண்ணீர் நிறைந்த விழிகளோடு பயத்தில் நடுங்கியபடி கூறினாள். உன்னை விடுவதா? இன்று விட்டால் மீண்டும் சந்தர்ப்பம் அமைய வேண்டுமே என்றவன் சப்தமாக சிரிக்க வெளியில் கேட்கும் இடி முழக்கத்திற்கும் அந்த மூர்க்கனின் சிரிப்பிற்கும் நிலவிக்காவால் வேறுபாடை கண்டறிய முடியவில்லை.